வெள்ளையாக வேண்டும் என அனைவருமே ஆசைப்படுவார்கள். அதற்காக நிறைய முயற்சித்தும் பயனளிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம். கருமையாக இருக்கும் சருமத்தை வெள்ளையாக்க நிறைய பொருட்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் எலுமிச்சை. ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாற்றுடன் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து முகத்தில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் நல்ல மாற்றத்தை காண முடியும். வெள்ளையான சருமம் வேண்டுமானால் இரவில் படுக்கும்போது எலுமிச்சை சாற்றுடன் மில்க்ரீம் கலந்து காலையில் எழுந்து முகத்தில் தடவ வேண்டும். இப்படி செய்து வர விரைவில் சருமத்தின் நிறம் அதிகரிப்பதை காணலாம். பாலில் சில துளிகள் எலுமிச்சை சாற்றினை விட்டு நன்கு கலந்து அந்த கலவையை முகத்தில் மற்றும் கருமையாக உள்ள இடங்களில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் சருமம் வெள்ளையாக மாறும். எலுமிச்சை சாற்றுடன் ஒரு முட்டையின் வெள்ளை கருவை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி உலர வைத்து பின் கழுவ வேண்டும். இப்படி 4 நாட்களுக்கு ஒரு முறை மாஸ்க் போட்டால் சருமத்தில் உள்ள கருமை நீங்கி சருமம் வெள்ளையடைவதை காணலாம். ஆலிவ் ஆயிலுடன் எலுமிச்சை சாற்றினை கலந்து முகத்தில் தடவி வந்தால் சருமத்தின் நிறம் அதிகரிப்பதோடு சருமத்தில் உள்ள தேவையற்ற தழும்புகளும் மறைந்துவிடும். எலுமிச்சை சாற்றில் தயிர் சிறிது சேர்த்து கலந்து முகத்தில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும். இப்படி வாரம் ஒரு முறை முகத்திற்கு மாஸ்க் போட்டால் நல்ல மாற்றத்தை காணலாம். எலுமிச்சையை பாதியாக வெட்டி அதனை சார் எடுத்து அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து கலந்து பின் அதனை முகம் மற்றும் கழுத்தில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். இப்படி தினமும் செய்து வந்தால் சருமத்தில் உள்ள கருமையானது நீங்கிவிடும். இது போன்ற எலுமிச்சை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் உங்கள் முகம் பொலிவடைவதை விரைவில் காணலாம்.